அதுங்க வந்து மக்கள் பார்வைக்காக வெளிப்படை தன்மையாவுடன் தலைமை யாரின் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அதிலா வைத்தனர். அதே போலீஸ் அதிகாரிகளுடன் பேரூராட்சியில் அண்மையின்றி நீங்கள் பேனர்கள் வைத்துள்ளீர்கள். அதாவது இந்த வரவு செலவு கணக்கை வந்து மக்களுக்கு நான் தெரியப்படுத்தணும்னு நான் நினைச்சேன். ஏதாவது உண்மை தன்மை வந்து தலைவர் வந்து எங்களுக்கு வந்து வெளிக்காட்ட சொல்லியிருக்காப்ல. அதன் பேர்ல இன்னைக்கு நாங்க வந்து பேனர் வைத்தோம். அதாவது வரவு செலவு அஜெண்டா பேனர் அதை காலையில வந்து எஸ்ஐ அவர்களின் உதவியுடன் அப்புறப்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்புறப்படுத்திட்டாங்க. அதுக்கடி இன்று மன்ற கூட்டத்தில் வந்து இதன் சார்பாக கீழே எழுப்பினேன். அதற்கு ஒருமையில் என்னை பேசியும் மினிட் நோட்டு கடந்த ஓராண்டு காலமாக உறுப்பினர் எங்களை யாருக்கிட்டையுமே தெரியப்படுத்தல காண்பிக்கப்படவில்லை. அதையும் கேட்டு இந்த தலைவரானவர் வந்து கணவரின் செயல்பாட்டுடன் ஏரியன்பி பிஜேபி அவங்களோட ஆதரவோட முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் நட்பெயரை கெடுக்கும் விதத்தில் சாமரோடு பேராட்சியில் செயல்பட்டுக் கொண்டிருந்தார் இருக்கிறார்கள். அதை முடிவுக்கு கொண்டு வரும் வரை உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கவுன்சிலரு என்னைய மக்களால் தேர்ந்தெடுத்தப்பட்ட கவுன்சிலர்னு கூட பார்க்காம வெளியில போகணும்னு சொல்லி ஒருமையில திருத்தி கூட்டம்லாம் நடத்த முடியாதுன்னு சொல்லி வெளியில போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த ஓராண்டா மினிட் நோட்டை எல்லாரும் கேட்டதுக்கு ரகசியம் ரகசியம்னு சொல்லி காட்டப்படாம வச்சுக்கிட்டு இருக்காங்க. வெறும் வருகை பதிவுல கையெழுத்து வாங்கிக்கிட்டு மினிட் நோட்ல எல்லா தீர்மானத்தையும் நாங்கள் நிறைவேற்றிட்டோம், வருகை பதிவுல போட்டதுதான் கையெழுத்துன்னு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாளா எங்களை வந்து அலக்கழிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு செயல் அலுவலரும் உடனடியா இருக்காங்க. நாங்க எந்த கேள்வி கேட்டாலும் செயல் அலுவலரும் தலைவர்கிட்ட பேசுங்க அப்படிங்காங்க. தலைவர்கிட்ட பேசினா செயல் அலுவலர்கிட்ட பேசுங்கங்க. இப்படி நாங்க ஒவ்வொரு கேள்வியும் மக்களுக்காண்டி கேட்டோம்னா கழகத்தின் ஆட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களின் நற்பெயரை கெடுக்கும் விதத்துல வந்து இந்த பேரூராட்சி மன்றத்துல வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்னு சொல்லி நாங்க இன்னைக்கு எல்லாருமே 8 கவுன்சிலர் 9 கவுன்சிலருமே நாங்க வெளிநடப்பு பண்றோம். 50 பேருமே டிஎம்கே கவுன்சிலர், 50 பேருமே இன்னைக்கு எந்தவித தீர்மானத்திலையும் கையெழுத்து போடல. மீறி அவங்க கையெழுத்து போட்டாங்கன்னா நீங்க அடிச்சு தந்த அஜெண்டா பேப்பர் தான் நீங்க நாங்க வச்சோம். அதுக்கு நீங்க இவ்வளவு பிரச்சனை பண்ணுவீங்க. நீங்க அடிச்சு தந்ததுதான் அதுல உண்மை தன்மை இருக்கா இல்லையா? எனக்கு இப்ப அது மேல சந்தேகம் வருது. உண்மை தன்மை இல்லைங்க பேரால நீங்க அதை ரிமூவ் பண்ண வச்சீங்க. சரி, நான் பெர்மிஷன் இல்லாம வாங்கி வச்சிருக்கேன். ஓகே, இத்தனை வருஷம் வச்ச பிளக் போர்டுக்குள்ள வருமானத்தை ஃபுல்லா இந்த பஞ்சாயத்து இது வரைக்கும் முன்னிட்டு காட்டவே இல்லை. அஜெண்டால